Hi friends, welcome to Bala's Review. இன்னைக்கு இது என்ன பார்க்க போறீங்கன்னா எதுக்கும் துணிந்தவன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா பாண்டியராஜ். அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீட்டு பிள்ளை எடுத்து செம்மையாக எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சூர்யா வச்சு இந்த படம் டேரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து என்ன மாதிரி இருக்கும்னா த்ரில்லர் ஃபிலிம் தான் அது. ஆனால் பாண்டியராஜ் வந்து கொஞ்சம் ஃபேமிலி ஸ்டோரியும் இதில் வச்சுருப்பாங்க இந்த படத்தில் வந்து. இந்த படத்தில் பாசிட்டிவாக நெகட்டிவ் தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பார்த்துலாம். பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் வந்து. இதில் வந்து ஒரு வக்கீல் கேரக்டராக ஒரு சைடு நடிச்சு ரோல் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இன்னொன்று வந்து அந்த கிராமத்து சைடு அந்த வேஸ்ட்டு கட்டு கிராமத்துக்காரனாக கொஞ்சம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் வந்து. இதுமாரி இந்த படத்தோட என்னதுன்னா பெண்களை வந்து கொஞ்சம் தப்பாக வீடியோ எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அது யார் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு தெரியாது. அதுக்கப்புறம் சூர்யா வந்து இது யார் பண்ணுறா எதுக்காண்டி பண்ணுறாங்க கண்டுபிடிச்சி தப்பு நிறுத்தி பார்ப்பாங்க. அதுலேயும் கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க இந்த படத்தில் வந்து. இதுமாரி இந்த படத்தில் வில்லன் யார் பார்த்தீங்கன்னா வினய். வினய் வந்து இது ஹீரோவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வில்லனாக செட் ஆகிட்டாங்க வந்து. டாக்டர் படத்தில் கூட மாசாக வில்லனாக சூப்பராக அந்த வாய்ஸ் வச்சு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்துலேயும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. சூர்யா கூடயும் ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. அதுமாரி பாண்டியராஜ் வந்து வினய் வந்து இந்த படத்தில் வில்லன் கேரக்டர் கொடுத்தது நல்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா நடிச்சிருக்காங்க வினய் வந்து அந்த வாய்ஸ் டோனு. அப்புறம் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஒரு சீனு மாட்டிடுவாங்க. ஆனால் அந்த சீனுக்கு வந்து வாய்ஸ் டோன் மாதிரி என்னை காப்பாற்றுங்க அவங்க தெரிஞ்சவங்க வருவாங்க எனக்கு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டோனுக்கும் சூப்பராக நடிச்சிருக்காங்க வினய் வந்து. அதுமாரி வந்து பிரியங்கா மோகன் அவங்களும் அவங்க தான் இந்த படத்தில் வந்த ஹீரோயினு. அவங்களும் டாக்டர் படத்தில் நடிச்சிருக்காங்க. சூப்பராக இதில் செமையாக பண்ணுவாங்க. அவங்களும் வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே சூப்பராக காமிச்சிருக்காங்க பாண்டியராஜ் வந்து. எமோஷன்ஸ் அந்த எமோஷன் வரும்போது அப்படியே நம்மளுக்கே ஃபீல் ஆன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. மற்றபடி சத்யராஜும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. கடைக்குட்டி சிங்கம்க்கு அப்புறம் இந்த படம் ஃபேமிலி ஸ்டோரியில் அப்பா கேரக்டராக சத்யராஜ் பண்ணியிருக்காங்க. மற்ற கேரக்டர்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதேமாரி வந்து சூர்யாவுக்கும் ஒரு பீஜியம் அப்புறம் வினய்க்கும் ஒரு பீஜியம் கொடுத்து நல்லா டேட் பண்ணியிருக்காங்க பாண்டியராஜ் வந்து. இதில் யார் மியூசிக் பார்த்தீங்கன்னா இமாம். அவங்க வந்து அந்த இமாம் அவங்களோட மியூசிக்கே சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் வந்து சாங்ஸ்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. இதுமாரி சாங்ஸ் டான்ஸ்லாம் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு சாங் சூப்பர் அந்த வாடா தம்பி அந்த டான்ஸே சூப்பராக இருக்குது. அதுமாரி இந்த படத்தில் ஃபைட் சீன் வந்து 2-3 வச்சுருக்காங்க பாண்டியராஜ் வந்து. அந்த இன்டர்வல் ஃபைட் சீன் வந்து அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன் வரும் அந்த கத்தி வச்சு இருக்கும். வசனம்லாம் சூப்பராக பேசியிருக்காங்க சூர்யா சார் வந்து. அந்த வசனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கோட்டு போட்டால் தான் ஜட்ஜு, இங்கே நான் வேட்டி கட்டினா தான் ஜட்ஜு, அந்த மாதிரி வசனம்லாம் சூப்பராக பேசியிருக்காங்க. அதுமாதிரி பெண்களை பற்றி கொஞ்சம் நல்லா பேசியிருக்காங்க சூர்யா அவர்கள். பெண்கள் வந்து அழுகக்கூடாது, தைரியமாக இருக்கணும், அந்த மாதிரி பேசி பண்ணி நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். காமெடிஸ் பார்த்தீங்கன்னா யோகி சூரியும் புகழும். புகழை வந்து வலிமை படத்தில் வந்து ஒரு சீனில் வந்தாலும் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து ஃபுல் சீனில் வருவாங்க. புகழ் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. சூரியும் புகழும் காமெடி சூப்பராக இருக்குது. காமெடிஸ் எனக்கு என்ன இதில் பிடிச்சது என்னதுன்னா சூரியும் புகழும் இந்த என்னமோ நடக்க போகுது என்ன நடக்க போகுது தெரியல அந்த மாதிரி அந்த காமெடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படத்தில் வந்து. சாங்ஸ் வந்து எனக்கு 2-3 சாங் ரொம்ப பிடிச்சிருக்கேன். ஆனால் ஒரு சாங் மட்டும் எனக்கு பிடிக்கல. அதுமாதிரி லொக்கேஷன்ஸ் அண்ட் பீஜன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் சீன் வந்து ஃபைட் சீன் சூப்பராக இருக்குது. ஆனால் கிளைமேக்ஸில் வந்து நல்லா முடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் வந்து. அதுமாரி இந்த படம் எல்லாமே பாசிட்டிவ் தான், எதுவுமே நெகட்டிவ் இல்லை. இந்த படம் வந்து 2 hours 36 minutes தான். ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் கிராமத்து சைடு அந்த ஃபேமிலி ஸ்டோரி அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இன்டர்வல் சீனில் வந்து இந்த தப்பு யார் பண்ணுறா கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து
தப்பு நிறுத்த பார்ப்பாங்க. சூர்யா சார் வந்து கோட் சீனும் சூப்பராக இருக்கும். அந்த கோட் போட்டு ஜெயம்பீம் படத்துலேயும் கோட் சீ அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கோட் சீனாக அது இருக்கும். இதுலேயும் கோட் சீன் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க சூர்யா அவர்கள் வந்து. மற்றபடி எல்லாமே சூப்பராக தான் இருக்குது, எதுவுமே நெகட்டிவ் சொல்கிற மாதிரி இல்லை. இந்த படம் தியேட்டரில் பாருங்கள், ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் தியேட்டரில் வந்திருக்கு, அதுவும் சூர்யா படம். இந்த படம் எனக்கு வேறு எதுவுமே சொல்ல, எல்லாமே பாசிட்டிவாக தான் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் கமெண்டில் வந்து இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆன வீடியோ வரேன். தேங்க்யூ, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.